ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மிகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். பெண்கள் நம் நாட்டினுடைய கண்கள் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும். ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த பூமிக்கு நம்ம வரணும் அப்படின்னா ஒரு தாயினுடைய வயிற்றில் இருந்தால் நம்ம வெளியே வரணும். அப்போ ஆண்களை விட பெண்களுக்கு சிறிய வயதிலிருந்து ஒவ்வொரு பருவத்திலும் அவங்க உடல் ரீதியாக மாற்றங்கள், மனோரீதியாக மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள். அப்போ பெண்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருந்தால் தான் அந்த பெண்ணுடைய வயிற்றிலிருந்து பிறக்கக்கூடிய குழந்தை ஆரோக்கியமான குழந்தையாக பிறக்கும். அப்போ பெண்களுக்கு வரக்கூடிய நிறைய பிரச்சனைகள், அடிக்கடி வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன? மன அழுத்தம். அவங்களுக்கு மாதவிடாய் காலகட்டத்தில் அவங்களுக்கு பல வகையான அந்த டேட் மாறி மாறி வரும். அது வந்து நிறைய நபர்கள் வெளியே சொல்ல மாட்டாங்க. மாத்திரை சாப்பிடுவாங்க. வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் சமயம் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு மாத்திரை எடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் எடுக்கவே கூடாது. இன்றைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகள், இந்த முதிரைகள் எல்லாமே ஆண்களை விட பெண்களுக்கு முழுக்க முழுக்க பலனை கொடுக்கக்கூடியது. அதுக்கப்புறம் பெண்களுக்கு வரக்கூடிய நிலை பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு கேன்சர், இந்த ப்ரெஸ்ட் கேன்சர் வருது, கட்டிகள் வருது. அந்த கட்டிகள் வந்து குடலில் அந்த மாதிரி கேன்சராக மாறுகின்றது. அது வராமல் இருப்பதற்கு நம்ம முதிரை பார்க்க போகிறோம். அதேமாதிரி அவங்களுக்கு மனோரீதியாக கரெக்டாக சமமாக இருக்கணும். திருமணம் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு சுகப்பிரசவம் உண்டாகணும். அப்போ இப்பொழுதே பள்ளி பருவத்திலேயே இந்த முதிரைகளை அவங்க படிச்சுக்கிட்டாங்கன்னா, பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிறு கருப்பையில் கருமுட்டைகள் தங்கக்கூடிய நிலை நிச்சயமாக கிடைக்கும். திருமணம் ஆனதுக்கப்புறம் சுகப்பிரசவம் உண்டாகக்கூடிய நிலை கிடைக்கும். உடல் பருமன், நிறைய பெண்களுக்கு திருமணம் முடிந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப பருமனாயிருவாங்க. அப்போ உடல் பருமனாகாமல் இருப்பதற்கும் இந்த முதிரை பயன்படுகின்றது. ஸோ இந்த நன்னாளில் மகளிருக்கான முதிரைகள், மகளிருக்கான எளிமையான யோக பயிற்சிகள், இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் மன அழுத்தம் இல்லாமல் வாழச் செய்யக்கூடிய சின்முத்திரை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் ஒரு 5 வினாடி கவனிக்கவும். கண்களை திறந்து கொள்ளுங்கள். கைகளை பொறுமையாக முன்னாடி வச்சுக்கோங்க. இப்போ ஆள்காட்டி விரல், கட்டை விரல் நுனி, மீதி 3 விரல் தரையினை வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நம் மனதில் இருக்கக்கூடிய டென்ஷன், ஸ்ட்ரெஸ் உடலை விட்டு மனதை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். இப்போ அந்த மூச்சை மட்டும் கூர்ந்து தியானிக்கவும். அந்த மூச்சு உள்ளே எழுக்கும் போது அடிவேர் லேசாக வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் லேசாக உள்ளே போயிடணும். அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். பெண்கள் சமைப்பதற்கு முன்பாக இந்த சின்முத்திரையில் 5 நிமிடம் இருந்துட்டு சமையல் செய்யும் பொழுது அந்த சமையல் நல்ல உணர்வோடு மருந்தாக மாறுகின்றது. டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிரும். சமைப்பதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடம் சின்முத்திரையில் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க காலையில் சமைக்கலாம். அந்த உணவு பரிசுத்தமான உணவாக மாறும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆகாய முத்திரை, நடுவரல் பெருவரல் நுனி, மிடில் ஃபிங்கரும் பெருவரல் நுனியும் சேர்த்துக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. இது பெண்களுக்கு அபரீதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. மென்சஸ் ஸ்டேத்தில் வரக்கூடிய எல்லா ப்ராப்ளத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியது. இதயம் சிறப்பாக இயங்கும். காதுகள் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூன்ய முத்திரை பண்ண போகிறாங்க. நடுவரல் மடிச்சுக்கோங்க. என்னோட மேயத்தில் கட்டை விரல். மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள்.
இந்த சூன்ய முத்திரையும் பெண்களுக்கு அளவிடற்கரிய பலனை கொடுக்கக்கூடியது. நிறைய பெண்களுக்கு வரக்கூடிய பிசிஓடி நீர்க்கட்டிகள் வராமல் பாதுகாக்கப்படும். அப்படியே வந்தாலும் இந்த முத்திரை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க, மிக விரைவில் கரைந்துவிடும். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும், இதய வால்வுகள் நன்றாக இயங்கும், கழுத்து வலி காது வலி வராது. காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாதங்கி முத்திரை பண்ண போகிறாங்க. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க, நடுவரல் 2 நேராக வச்சுக்கோங்க, கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். இந்த முத்திரையும் ஆண்களை விட பெண்களுக்கு அளவிடற்கரிய பலன்களை கொடுக்கக்கூடியது. மாதவிடாய் சம்பந்தப்பட்ட காலங்களில் வருகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். வயிற்று உள்பகுதி, சிறுகுடல், பெருங்குடல், ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும். கருப்பையில் கருமுட்டை தங்கக்கூடிய நிலை கிடைக்கும். காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூரிய முத்திரை பண்ண போகிறாங்க. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, நடுமையத்தில் கட்டை விரல். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். இந்த முத்திரையும் பெண்களுக்கு அளவிடற்கரிய பலன்களை கொடுக்கக்கூடியது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர் அந்த மாதிரி வராமல் தடுக்கக்கூடியது. அதே மாதிரி உள்ள வயிற்றுக்கட்டிகள், வயிற்றுக்குள்ள கட்டிகள் வராமல் பாதுகாக்கக்கூடியது. கழிவுகள் சரியாக வெளியேறிவிடும். நிறைய பெண்களுக்கு கேன்சர் வருது. இந்த முத்திரை செய்யும் பொழுது உடலில் கழிவுகள் சரியாக வெளியேற்றப்படுகின்றன, கட்டிகள் வராமல் பாதுகாக்கப்படுகின்றன. காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே முத்திரையை வஜ்ராசனத்தில் பயிற்சி பண்ண போகிறாங்க. பொறுமையாக கால்களை நீட்டி வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. பெண்களுக்கு வஜ்ராசனத்தில் அமர்ந்து முத்திரை செய்யும் பொழுது இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும். ஒவ்வொரு கலம் அடிச்சுக்கோங்க, 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க, கை முட்டியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் ஒரு 5 வினாடி கூர்ந்து தியானிக்கவும். கண்களை திறந்து கொள்ளுங்கள். முதல் முத்திரை சின்முத்திரை, பெருவிரல், ஆள்காட்டி விரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். நிறைய பெண்கள் அலுவலகத்துக்கும் சென்று வீட்டையும் பார்க்கக்கூடிய பொறுப்பு இருக்கும். அப்போ அவர்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். இந்த சின்முத்திரை வஜ்ராசனத்தில் 1 நிமிடம் இருந்தாலே போகிறோம், அந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிரும். மீண்டும் புத்துணர்வு பெற்று சிறப்பாக வாழ முடியும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ஆகாய முத்திரை, நடுவரல், பெருவரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இந்த நார்மல் பிரீத்திங். மாதவிடாய் காலகட்டத்தில் வருகின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த முத்திரை ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும். காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூன்ய முத்திரை, நடுவரல் மடிச்சுக்கோங்க, நடுமையத்தில் கட்டை விரல். தைராய்டு, பேராதைராய்டு நன்றாக இயங்கும். பிசிஓடி நீர்க்கட்டிகள் வராமல் பாதுகாக்கக்கூடியது. காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மாதங்கி முத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க, நடுவரல் 2 நேராக வச்சுக்கோங்க, கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. 2 கை வயிற்றுக்கு நேராக கீழே இறக்கி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். இந்த முத்திரையும் பெண்களுக்கு அற்புத பலனை கொடுக்கக்கூடியது. மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும். சிறுகுடல், பெருங்குடல் நன்றாக இயங்கும். ஹிரண்ய வராது. ஜீரண மண்டலங்கள் சிறப்பாக இயங்கும். உடல் முழுக்க நல்ல ஒரு ஆற்றலை பெற்று மணிபுரக சக்கரம் சிறப்பாக இயங்கும். அதன் மூலமாக நல்ல ஒரு பிராண ஆற்றலை பெற்று சுறுசுறுப்பாக வாழலாம். காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூரிய முத்திரை, மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, என்னுடைய மையத்தில் கட்டை விரல். மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, என்னுடைய மையத்தில் கட்டை விரல் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங்.
இந்த முத்திரை பிரஸ்ட் கேன்சர் வராமல், கட்டிகள் வராமல் பாதுகாக்கக்கூடியது. வயிற்று பகுதியில் கட்டிகள் வராமல் பாதுகாக்கக்கூடியது. உடலில் கழிவுகள் சரியாக வெளியேறிவிடும். காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். மாதவிடை காலகட்டத்தில் மட்டும் பெண்கள் 4 நாட்கள் முத்திரைகள் யோகா வேண்டாம். 5th டேலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பொறுமையாக சுகாசனத்துக்கு வந்து அமர்ந்து கொள்ளுங்கள். ஒரு சின்ன ஆசனம், ஒரே ஒரு ஆசனம், பச்சிமோதாசனம் பெண்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது பார்க்க போகிறோம். இப்போ 2 கால பொறுமையாக நேராக நீட்டிக்கோங்க. முதுகலும் நேராக வச்சுக்கோங்க. கைகளை தலைக்கு மேலே உயர்த்தி கால் பெருவரில் தொட பாருங்க. போகிறோம், மூச்சு வெளியே விட்டுட்டே கிளப்புனீங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை கைகளை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே கிளக்குனீங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பொறுமையாக சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். நேர்களை, இன்றைக்கு மகளிர் தின நன்னாளிலே மகளிருக்கு உகந்த எளிமையான முத்திரைகள், ஒரு 5 முத்திரை பார்த்துருக்கோம், ஒரு அருமையான ஆசனம் பார்த்துருக்கோம். இதை பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய உங்கள் பெண் குழந்தைகளுக்கு பள்ளி பருவத்திலே கற்றுக் கொடுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மகளிரும் இந்த நன்னாளில் சபதம் எடுத்து இந்த முத்திரைகளையும் யோகாசனத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வருகின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இதன் மூலமாக கிடைக்கும். மீண்டும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.